இயேசு சொன்னார், என்னை நினைவு கூறும்படிகளே. பழைய உடன்படிக்கை, புது உடன்படிக்கை. இங்கேயும் உங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான் இருக்க வேண்டும், எனக்காய் இயேசு சிலுவையில் உடன்படிக்கை செய்து முடித்து இருக்கிறார். அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் எல்லா ஜபங்களுக்கும், அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் என் வாழ்க்கை நியாயமான எல்லா கோரிக்கைகளுக்கும் கர்த்தர் என அற்புதங்கள் செய்கிறதே. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். பிசாசு இல்லாத ஒரு உலகத்தை முத பாருங்க, வியாதி இல்லாத உலகத்தை பாருங்க, வறுமை இல்லாத உலகத்தை பாருங்க. உங்கள் வாழ்க்கை அங்கே தான் துவங்குகிறது என்று நான் சொல்கிறேன். இயேசு நாமத்தினாலே நீடிய வாழ்வை பாருங்கள். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், 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 ஆமென். ஸோ என் நண்புக்குரியல், முதலாவது ஐ ஹவ் டெலிவர்ட், நான் கையில் கொடுத்துட்டேன். நம்பர் டூ, அமைதி. இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நல்ல நினைவுகள், மெடிடேஷன். மூன்றாவது ப்ரைசிங், அது ஃபுல்லாக கோட்டையை உடைச்சிருது. எப்படி நீ வாயை திறந்து துதிக்கும்போது இந்த கோட்டை உடையது, கோட்டை உடையதுன்றாங்கல்ல, இது முன்னாடி இருக்கிற கோட்டைலாம் கிடையாது, உள்ளே இருக்கிற கோட்டை. துதித்தால் எரிக்கோ கோட்டை உடைந்து விடும்னா, எங்கே இருக்குது கோட்டை? வெளியில் இல்லை, எல்லாம் உள்ளே தான் இருக்குது. ஆமென். என் வாயை திறந்து துதிக்கிறீங்க, ஆண்டவரே என்னை சுகமாக்கினவரே உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் சொல்லும்போது சிந்தனையில் இருக்கிற வியாதி அப்படியே ஒட்டையுது. ஆண்டவரே, நீங்கள் ஒரு மனுஷனை நீங்கள் அழைச்சிட்டிங்கன்னா அவன் வாழ்க்கையில் செய்கிறத ஒன்று கூட மிஸ் ஆகாமல் செஞ்சு முடிப்பீங்க. அதுக்காக உங்களை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் சொல்லும்போது எதிரிகளை குறித்த கோட்டை ஒட்டையுது. ப்ரைசிங்க்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஆமாம், நான் மூணாவது விஷயம். நாலாவது ஆர்க் கவனன், ஆர்க் ஆஃப் த கவனன்ட்டு, அந்த உடன்படிக்கை பெட்டி. அதுக்கும் கோட்டைக்கும் நிறையா தொடர்பு இருக்குது. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வந்து எங்களுக்கெல்லாம் கோட்டை உடையலப்பா, முன்னாடி ஒரு பொட்டி போயிட்டுருக்கு, இந்த பெட்டிக்காக அந்த கோட்டை உடை. அவங்க மைண்டு ஃபுல்லாக அந்த பெட்டியோடு தான் இருந்துச்சு. புதிய உடன்படிக்கையில் உங்கள் மைண்டு ஃபுல்லாக சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு, அந்த பண்ணின அந்த புதிய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னாடி இருக்குது. அந்த பெட்டியை பார்த்து தான் தாகோன் சில உடையுது, அந்த பெட்டியை பார்த்து தான் எரிக்கோ உடையுது. அந்த பெட்டி, அந்த பெட்டி என்ன? புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை பெட்டி. புரியுதா உங்களுக்கு? புதிய உடன்படிக்கை என்பது அவங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்காங்க, என்னென்னா கடவுள் எங்கள் கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், அதனால் எங்கள் எதிரி எங்கள் முன்னாடி நிற்க முடியாது. நாங்கள் நல்லவங்க அப்படிலாம் பேச மாட்டாங்க. கடவுள் எங்கள் கூட உடன்படிக்கை பண்ணியிருக்காரு, அது மறந்துடக்கூடாதுன்ற ஒரு பெட்டி செஞ்சாங்க. அந்த பெட்டியை பார்க்குறப்பெல்லாம் கடவுள் எங்கள் கூட உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. அப்போ அந்த பெட்டியை கொண்டு முன்னாடி வந்து நிப்பாட்டுறாரு எதுக்கு சொல்லுங்க? எதிரி பார்க்குறதுக்கு இல்லை, நீ பார்த்துக்க, நீ பார்த்துக்க. உன் கூட நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கேன், உன் கூட நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கேன். இப்போ நான் முன்னாடி போயிட்டுருக்கிறேன், நான் முன்னாடி போயிட்டுருக்கிறேன். இவனுக்கு அந்த பெட்டியை பார்க்குறப்பலாம் ஒரு தைரியம், அந்த பெட்டியை பார்க்குறப்ப ஒரு அசாத்திய தைரியம். கர்த்தர் எங்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்காரு, அதனால் இப்போ நாங்கள் போகிற போரில், இப்போ நாங்கள் போகிற இந்த போராட்டத்தில், நாங்கள் போகிற இந்த மிகப்பெரிய சண்டையில் எங்களுக்கு மட்டுமே வெற்றி கிடைக்கும். காரணம், எங்கள் கண்களுக்கு முன்பாய் உடன்படிக்கை இருக்கிறது. இயேசு சொன்னார், என்னை நினைவு கூறும்படுகிறேன். பழைய உடன்படிக்கை, இது புது உடன்படிக்கை. இங்கேயும் உங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான் இருக்க வேண்டும், எனக்காய் இயேசு சிலுவையில் உடன்படிக்கை செய்து முடித்து இருக்கிறார். அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் எல்லா ஜபங்களுக்கும், அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் வாழ்க்கை நியாயமான எல்லா கோரிக்கைகளுக்கும் கர்த்தர் என அற்புதங்கள் செய்கிறதே. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். The mind connected with the covenant, the mind connected with praising, the mind connected with meditation, the mind connected with the finished work. இதெல்லாம் அடிச்சு தகர்க்குது எதிர்மறையானதை.